அக்வாமேன் டூ படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல பிளாக் மேண்டா திருப்பி ரிட்டர்ன் ஆக போறாரு கண்டிப்பா அக்வாமேனுக்கு வில்லனா தான் வர போறாரு மெயின் வில்லனா கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்க் நடிக்கிற டாக்டர் அந்த கேரக்டருமே இந்த அக்வாமேன் டூ படத்தில் ரிட்டர்ன் ஆகிறதா தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ராவா இன்னும் ரெண்டு வில்லன் கேரக்டர் இந்த படத்துல இருக்க போறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஜோ அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் நடிக்கிற ஸ்டிங் ரேங்கிற கேரக்டர் இந்த அக்வாமேன் டூ படத்துல அக்வாமேனுக்கு வில்லனா வரப்போறதா போறதா இருக்காங்க அடுத்து இந்தியா அமூர் அப்படிங்கிறவங்க கார்ஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்க ஆர் அந்த கேரக்டருக்கு ஷார்க் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு இந்த ஷார்க் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு ஷார்க் தான் ஆனா கொஞ்சம் எவால்வ் ஆன ஷார்க் எவால்வ் ஆன ஷார்க் அப்படின்னு சொன்ன உடனே சூசைட் ஸ்குவாட் படத்துல வந்த கிங் ஷார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது கிங் ஷார்க் வேற ஒரு கேரக்டர் இந்த ஷார்க் வந்து வேற ஒரு கேரக்டர் இது ஆக்சுவலா ஒரு ஷார்க் தான் டைகர் ஷார்க் இனத்துல சேர்ந்தது பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரேடியேஷன் மூலியமா இந்த ஷார்க்குக்கும் கிங் ஷார்க்கு இருக்க மாதிரியே சில எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ்

ஒரு ஷார்க் வடிவத்திலேயே இல்லாம நார்மலா ஒரு பொண்ணு ஃபார்ம்ல தான் இருக்காங்க எப்பப்பெல்லாம் அந்த பவரை யூஸ் பண்றாங்களோ அப்ப வந்து அந்த பொண்ணு ஷார்க்கா மாறுற மாதிரி கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி சொல்லலாம் இது அக்வாமேன் டூ படத்தை பத்தின அப்டேட் அக்டோபர் பதினாறாம் தேதி டிசி ஃபேண்டம் நடக்க போகுது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிசி ஃபேண்டம்ல பென் ஆப்ளிக் பேட்மேனை வச்சு ஒரு பேட்மேன் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ண போறதா இப்போதைக்கு ஒரு ரூமர் ஆக்சுவலா ஒரு ரூமர் தான் கிடைச்சிருக்கு இது கன்ஃபர்மேஷன் கிடையாது அதுவும் அந்த பேட்மேன் சீரீஸ் டிசி இப்போதைக்கு படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல டிசி எக்ஸ்டென்டெட் யூனிவர்ஸ் ஸோ அது கூட கனெக்ட் ஆக போகிற மாதிரி ஒரு சீரிஸை அனௌன்ஸ் பண்ண போகிறதா அந்த ரூமரில் சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பென் ஆப்லிக்கோட பேட்மேன் கடைசியாக ஃப்ளாஷ் படத்தில் ஆக போகிறாரு அதுக்கப்புறம் அவர் பேட்மேன் ரோலில் வரப்போறது இல்லைங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் பென் ஆப்லிக் ஆல்ரெடி நடித்த பேட்மேன் விச சூப்பர்மேன் ஜஸ்டிஸ் லீக் இந்த படங்களை எல்லாத்தையுமே ஃப்ளாஷ் படம் அந்த டைம்லைன்லேருந்து எரேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படி இருக்கிறப்ப புதுசாக இப்போ எதுக்கு பென்எஃப்ளிக் பேட்மேனை வச்சு ஒரு பேட்மேன் சீரிஸை டபிள்யூபிடிசியோ கொடுக்க போறாங்க ஸோ இது ஆக்சுவலா அப்படியே ரூமராக தான் போயிடும்னு நினைக்கிறேன் பட் வேணா இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படி பென்னாஃப்ளிக் பேட்மேனை வச்சு ஒரு பேட்மேன் சீரிஸ் எடுத்தாங்கன்னா அந்த சீரிஸை டிசியூவோட கனெக்ட் பண்ணாமல் ஹெச்பிஓ மேக்ஸில் தனியாக ஒரு சீரிஸை ரிலீஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பேட் கேலுக்கு ஒரு ஹெச்பிஓ மேக்ஸ் சீரிஸ் வருது அது இல்லாமல் ஏகப்பட்ட ஹெச்பிஓ மேக்ஸ் டிவி சீரிஸ் ஆல்ரெடி இருக்கு அந்த டிவி சீரீஸோட யூனிவர்ஸில் இந்த பேட்மேன் சீரியும் மேபி கனெக்ட் பண்ணலாம் அப்படி மேபி ஒரு சீரீஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பட் டிசியூட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பென் பேட்மேன் சீரிஸ் வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இல்லை நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் நான் உங்க ஹரிபிரசாத் இது உங்க தமிழர் கிரியேஷன் சேனல் டட்டா